வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் மேன் அண்ட் சூப்பர்மேன் ரிட்டன் பை ஜிபி ஷா. இது ஒரு விக்டோரியன் காமிக்கல் பிளே. இந்த பிளே புரியணும் அப்படின்னா டான் ஜுவான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி நமக்கு தெரியணும். இந்த கேரக்டர் யார் அப்படின்னா ஸ்பானிஷில் இருக்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இவர் ஒரு உமனைசர், தன்னோட லைஃப் முழுக்க பொண்ணுங்க பின்னாடி சுற்றி ஃப்ளோர் பண்ணிகிட்டே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் இந்த டான் ஜுவான். இந்த கேரக்டரை பற்றி எழுதணும் அப்படி, நீங்கள் இவரை பற்றி ஒரு பிளே எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜிபி ஷாக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தான் இதில் முன்னுரையும் எழுதியிருப்பார் ஜிபி ஷா. ஸோ இதில் எப்படி டான் ஜுவான் எல்லா பொண்ணுங்களையும் பின்னாடி சுற்றி விமனைசராக இருந்தாரோ, அவருக்கு எப்படி ஒரு ட்ரூ லவ் இருந்துச்சோ, அதே மாதிரி நான் ஒரு பொண்ணை வச்சு எழுத போகிறேன். இதில் ஹீரோ ரொம்ப ஒழுக்கமாக இருப்பார், பொண்ணுங்களே வேண்டான்னு நினைக்கிறவராக இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயின் தனக்கு வேணுங்கிறத சாதிக்கிற மாதிரி அந்த தன்னோட லவ்வரை செடியூஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த ஸ்டோரியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் வர ஹீரோ யார் அப்படின்னா ஜான் டானர், ஹீரோயின் நேம் ஆன் ஒயிட்ஃபீல்டு. ஆன் ஒயிட்ஃபீல்டுக்கு அவங்க அப்பா இருப்பார் மிஸ்டர் ஒயிட்ஃபீல்டு, அவர் ஸ்டார்டிங்லேயே இறந்துருவார். அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஒயிட்ஃபீல்டு இருப்பாங்க. அண்ட் மிஸ்டர் ஒயிட்ஃபீல்டு ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பார், ஒரு போயட்டை. அவங்களோட அந்த பையனும் ஆக்டேவியஸ் அப்படிங்கிறதான் அவரோட பேர். அவரும் அவங்களோட சிஸ்டர் வயலட் அவங்க ரெண்டு பேரும் அதே ஃபேமிலியில் தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜான் டானர் மிஸ்டர் ஒயிட்ஃபீல்டுக்கு ஒரு அட்வைசர் மாதிரி இருந்திருப்பார். அண்ட் ரோபிக் ராம்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மிஸ்டர் ஒயிட்ஃபீல்டோட ஃப்ரெண்டு. அண்ட் ஆக்டேவியஸோட சிஸ்டர் இருந்தாங்களே வயலட், அவங்களோட லவ்வர் மேலோன்னு ஒருத்தர் இருப்பார். அண்ட் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வருவாங்க. ஓகே, ஆக்ட் ஒனில் என்ன நடக்குது அப்படின்னா மிஸ்டர் ஒயிட்ஃபீல்டு ஆனோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஆனுக்கு கார்டியனை ரெண்டு பேரை நியமிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேர் தான் ரோபர்ட் ராம்ஸ்டன் அண்ட் ஜான் டானர். இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ஆக்டேவியஸ் ராம்ஸ்டனை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே ஜான் டானரும் வர்றாங்க. ஜான் டானருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆன் வந்து ஒரு பிடிவாதக்காரி, தான் நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுக்கு கூடலாம் நம்ம இருக்கவே கூடாது, அப்படி இருந்தால் நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டானர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் ஆன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் பிடிக்கல, உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என்னை வந்து நீங்கள் பார்த்துக்காமல் இருக்கக்கூடாது, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சதை அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆக்டேவியஸோட சிஸ்டர் வயலட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் ஆக்டில் நடக்கும். ஆக்ட் டூவில் என்ன நடக்குது அப்படின்னா ஜான் டானர் வந்து தன்னோட டிரைவர் ஸ்ட்ரைக்கர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு அமெரிக்கன் வர்றாங்க ஹெக்டர் மேலே ஒன்று, நம்மளோட ஸ்டீம் கார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும், அதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு ஸ்ட்ரைக்கரோ ரெடி பண்ண போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆக்டேவியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜாக் கிட்ட வந்து, நான் ஆனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ டானருக்கு கோவம் வருது. அவள் உன்னை விளையாட்டு பொம்மை மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிற, நீ போய் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டேவியஸ்க்கு கோவம் வருது, தன்னோட லவ்வர் தானே, தன்னோட லவ்வரை பற்றி குறை சொன்னால் அவருக்கு கோவம் வருமா வராதா, கோவப்பட்டு நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, உனக்குலாம் அறிவே இல்லை போயா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியஸ் கிளம்பி போயிடுறாரு. அப்போது ஆன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டானர்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப, யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் என் வாழ்க்கையே பறி போயிடும், மூச்சு மூட்டி செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு டானர். அடுத்ததான் அந்த அமெரிக்கன் வர்றாரு, அந்த ஸ்டீம் கார் ஓட்டி பார்க்குறதுக்காக வந்தார் இல்லையா, அவர் பேர் தான் ஹெக்டர் மேலன். அவர் ராம்ஸ்டன் ஆக்டேவியஸ் எல்லாருமே மொத்தமாக வர்றாங்க. பார்க்குறப்பே தெரியுது மேலனுக்கு வயலட் மேலே ஏதோ ஒரு கண் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுறது அப்படி பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க சீக்ரெட்டாக அவங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் அது யாருன்னு கேட்டு சொல்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் பேச போகிறாங்க. அவங்க பேசுகிறதுலேருந்து தான் நமக்கு தெரியுது வயலட்டோட ஹஸ்பண்டே அந்த ஹெக்டர் மேலன் தான். இவங்க ஏன் இந்த கல்யாணத்தை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹெக்டர் மேலனோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர், அவருக்கு இந்த சாதாரணமான வயலட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
அவருக்கு அவரோட சொத்து எல்லாத்தையுமே தரமாட்டாங்க. ஸோ சொத்தும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களோட மேரேஜை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த டிரைவ் போகிறப்போ ஸ்ட்ரேக்கரோட காரில் டேனர் ஏறிக்கிறார். ஏன்னா இன்னொரு காரில் ஏறினோம் அப்படின்னா ஆன் கிட்டே மாட்டிக்குவோம், நம்ம தனியாகவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேனரும் ஸ்ட்ரேக்கரும் தனியாக ஒரு காரில் ஹில்லை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதோட செகண்ட் ஆக்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்ட் த்ரீயில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க மலை வழியாக போகிறாங்க இல்லையா, கிரானடா அப்படிங்கிற ஒரு மலை வழியாக போகிறாங்க. அங்கே ஒரு கொள்ளைக்கார கூட்டம் இருக்குது, நல்ல பணக்காரங்கள்லாம் வந்தால் அவங்கள மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போகிறது. அந்த குரூப்போட லீடர் யார் அப்படின்னா மெண்டோசா. அவங்க ஏதோ பிளான் பண்ணி ஒரு கேவில் அவங்கள தங்க வைக்கிறாங்க அந்த நைட்டு. அவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு டேனரோட கனவில் அவர் டான் ஜுவானாக மாறுறாரு. ஸோ கனவு கண்டுட்ருக்காரு. இது ஃபுல்லாக தனியாக ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா டேனரோட கனவில் இவர் தான் டான் ஜுவான். டான் ஜுவான் ஹெல்லில் இருக்கார். இவங்க எல்லாருமே ஹெல்லில் இருக்கிற மாதிரி தான் வருது. அங்கே ஹெல்லில் டான் ஜுவான் யார் மீட் பண்ணுறாரு அப்படின்னா டான் ஆனா. இப்போ தெரியுதா, டான் ஜுவான் அப்படிங்கிறது ஹீரோ, டான் ஆனா அப்படிங்கிறது ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் ஹெல்லில் மீட் பண்ணுறாங்க. ஆனாவுக்கு ரொம்பவே ஒன்றுமே புரியலை, ஏண்டா நம்ம என்ன ஹெல்லில் இருக்கோம் அப்படின்னு கேட்குறப்போ டான் ஜுவான் சொல்கிறாரு, நீ என் கூட இருந்தால் போதும், எனக்கு எப்போயுமே போர் அடிக்காது, எப்போயுமே நம்ம சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு, ஒரு பில்லர் மாதிரி ஒரு சிலை இருக்குது. அது யார் அப்படின்னா டான் ஆனோட அப்பா. அவர் ஹெவன்லேருந்து இங்கே ஹெல்லில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் நின்று பேசிகிட்ருக்கிறப்போ டெவில் வந்து க்ரீட் பண்ணுது. அந்த டெவில் யார் அப்படின்னா ராம்ஸ்டனை குறிக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா தன்னோட லைஃப்பை வந்துட்டு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. எது நல்லது எது கெட்டது, ஹெல் நல்லதா ஹெவன் நல்லதா, எது பெட்டராக இருக்கும், ஹெவனை விட ஹெல்லே போதும் அப்படின்லாம் நிறைய இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, நீ என் கூட இருந்தால் போதும் நரகத்துலேயும் நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல் பெட்டரா ஹெவன் பெட்டரா அப்படிங்கிறத பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியாக டான் ஜுவான் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹெல்லில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கிறதுனா அங்கே ரொம்ப அழகாக இருக்கும், மியூசிக் இருக்கும், நமக்குள்ளே அப்படி ஒரு ப்ளஷர் கொடுக்கும், ஆனால் இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். மனுஷன் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கு, அது என்ன சொல்கிறது, முன்னேறி வர்றதுக்கு, எவால்வ் ஆகிறதுக்கு, பெட்டர் மேனை எவால்வ் ஆகிறதுக்கு இது எதுவுமே உதவாது, இது எதுவுமே சரிப்பட்டு வராது. ஸோ லைஃப் ஃபோர்ஸுக்கு இது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு ஹியூமன் சூப்பர் மேனாக மாறுறதுக்கு இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது, அதனால் ஹெவன் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் ஃபோரில் என்ன நடக்குது அப்படின்னா வயலட் இருக்காங்க இல்லையா, அந்த வயலட் ஒரு ஓல்டு மேனை கார்டனில் பார்க்குறாங்க. அந்த ஓல்டு மேன் வேறு யாரும் இல்லை, அவங்களோட சீக்ரெட் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, ஹெக்டர் மேலன், அவரோட அப்பா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு கல்யாணத்தை பற்றி. ஸோ நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா, நீ இவ்வளோ ஏழையாக இருக்கிற, என்னோட பதவிக்கு வந்துட்டு நீ ஈக்குவலாக இல்லை, ஸோ உங்களுக்கு ஒரு பொட்டு பணம் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஹெக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன எங்களை வேணான்னு சொல்கிறது, நான் உங்களே வேணான்னு சொல்கிறேன், நான் இனிமேல் உங்களுக்கு பையனும் இல்லை உங்கள் பணமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வயலட்க்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்னது உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றதா, என்ன ரைட்டாக என்னது உங்களோட சொத்து உங்கள் பையனுக்கு தானே வரும், அது எப்படி நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க வச்சிட்றாங்க. ஸோ சரி ஓகே நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண வச்சிட்றாங்க. இங்கிட்ட இது நடந்துகிட்ருக்கிறப்போ அந்த பக்கம் டேனரை காப்பாற்றி ஆன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டேனர் அங்கே கொள்ளக்காரங்கள்ட்ட மாட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆன் போய் அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லை டேனருக்கு. அவருக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவரோட லைஃப் ஃபோர்ஸை, ஒரு மேன் சூப்பர் மேனாக ஆகிறதுக்கான லைஃப் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற லைஃப் ஃபோர்ஸே ஆன் தான். ஸோ ஆனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஆன் ஒயிட்ஃபீல்டை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதோடு இந்த ப்ளே கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.